வெல்கம் லெட்ஸ் வி ஆர் கோயிங் டு ஆர்டிபிஎம்எஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் பார்ட் ஒன் பார்ட் டூ இதில் வந்து நான் காமனாக ஆர்டிபிஎம்எஸ் பார்த்தினா எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகிற மாதிரி நான் அந்த ரெண்டு செட் வந்து கொடுத்துருக்குறேன் நெக்ஸ்ட் உங்களுக்கு செட்டு வர்றது எல்லாமே ஒரு ஒரு டாபிக் ரிலேட்டடாக கொடுத்துருப்பேன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு செட்டில் நம்ம எல்லா டாப்பிக்குமே ஓரளவு கவர் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துருக்குறேன் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஸ்கியூஎல் ஸோ எஸ்கியூஎலோட ஃபுல் ஃபார்ம் ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ் ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ்னா என்ன எஸ்கியூஎல் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் used to managing data in a relational database management system. Next question, which of the following is not valid SQL type? நம்ம SQL typeல not valid கீல குடுத்திருக்கதில் எதன் கேட்கிறாங்க? float numeric decimal character இதில float numeric character இது மூனுமே நம்ம யூஸ் பண்ணும் data typeல floating data type and numeric அடத்து character டெசிமல் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் நமக்கு கிடையாது ஏன்னா ஃப்ளோட்டுன்னு வரும்போது நம்ம டெசிமல் பாயிண்ட் வச்சு டாட் வச்சு கொடுத்துருவோம் ஸோ இங்கே தான் வரும் இது எல்லாத்துக்குமே ரேஞ்ச் வந்து நமக்கு இருக்கும் இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இதோட ஸ்பேஸ் அதுக்குள்ளே தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு டெசிமல் வந்து நாட் வேலிட் எஸ்குஎல் டைப் ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஒன்னோட ரேஞ்ச் வந்து நான் கொடுத்துருக்குறேன் நியூமெரிக்கு ரேஞ்ச் அடுத்து வந்து ஃப்ளோட்டிங் கேரக்டர் இது எல்லாத்துக்குமே எத்தனை கேரக்டர் எத்தனை டிஜிட் வந்து நம்ம வந்து டேட்டா டைப்பில் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது டெசிமல் வந்து நாட் வேலிட் இன் எஸ்க்யூஎல் டைப் நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ டிடிஎல் கமாண்ட் டிடிஎல் கமாண்டோட ஃபுல் ஃபார்ம் டேட்டா டெஃபனிஷன் லாங்குவேஜ் இப்போது நம்ம டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் மொத்தம் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது data definition language, data manipulation language, data control language transaction control language இது நாலுமே நம்மளோட சிலபஸில் இருக்குது இது நாலு கீழேயும் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா language லாங்குவேஜோட கமெண்ட் வந்து எது நான் கொடுத்துருக்கறதுல இல்லைன்னு கேட்குறாங்க நம்மளோட ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ட்ரங்கேட் அல்டர் க்ரியேட் அப்டேட் ஓகே டேட்டா டெஃபனேஷன் லாங்குவேஜ் வந்து நமக்கு கிரியேட் ட்ராப் ட்ரங்கேட் ரீநேம் இது எல்லாமே தான் ஸோ ட்ரங்கேட் அதில் வந்துடும் க்ரியேட் வந்துடும் அப்புறம் அல்டர் அப்படின்றது வந்து நம்ம டேட்டா டெஃபனேஷன் லாங்குவேஜில் ஒன்று தான் இதில் அப்டேட் இருக்குது பார்த்தீங்களா இந்த அப்டேட் அப்படின்றது டேட்டா மேனுப்புலேஷன் லாங்குவேஜில் உள்ள கமண்ட் ஸோ இப்போ நமக்கு ஒருவேளை டவுட் வந்தாலும் இப்போ அல்டராக அப்டேட்டானு டவுட் வந்தாலும் அப்டேட் வந்து டேட்டா மேனுப்புலேஷனோட கமண்ட் ஸோ கண்டிப்பாக அது டிடிஎல் கமாண்ட் கிடையாது ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இதில் எல்லா கமாண்டுமே நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறோம் ஏன்னா இதில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் இது கீழே கொடுத்துருக்கதில்ல எது இந்த மாதிரி இதில் என்ன லாங்குவேஜ் என்ன கமாண்ட் அப்படின்றது நமக்கு தெரியணும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் டிசிஎல் கமெண்ட் சாரி டிசிஎல் கமண்ட் லாஸ்ட்டாக சொன்னால் பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோல் பேக் கம்மிட் இது ரெண்டு தான் நம்மளோட கமெண்ட் ஸோ பார்ப்போம் கம்மிட் அண்ட் ரோல் பேக் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே நமக்கு இருக்குது ஆப்ஷன் ஏதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர் டிசிஎல் கமெண்ட் யூஸ்டு ஃபார் மேனேஜிங் சேஞ்சஸ் மேட் பை டி எம்எல் கமாண்ட் அதாவது டிஎம்எல் கமாண்ட் கொடுத்து மேனேஜ் பண்றதுக்கு யூஸ் பண்றது கமாண்ட் டிசிஎல் கமண்ட்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக்கலி கம்மிட்டட் டேரக்ட்லி கிரியேட்டிங் டேபிள்ஸ் ஆர் டிராபிங் தம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்டு to delete ஆல் ரோஸ் இன் அ டேபிள் without having the த ஆக்ஷன் அதாவது ஒரு டேட்டா ஒரு டேபிளில் உள்ள எல்லா ரோஸையுமே பண்ணனும் பண்ணணும் அதுக்கப்புறம் அதில் உள்ள ஸ்பேஸையும் சேர்த்து delete பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிட் ரிமூவ் ட்ராப் ட்ரங்கேட் இது எல்லாமே delete பண்ணுற கமெண்ட் தான் ஓகே இப்போ கேட்டிருக்கிறது எல்லா ரோஸையும் டெலீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு கமெண்ட் இருக்குது delete truncate ஓகே இங்கே பாருங்கள் டெலிட் கமெண்ட் என்ன பண்ணணும்னா டெலிட் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த டேபிள் டேட்டா பேஸ் இப்போ நம்ம ஒரு டே இப்போ டெலிட் ஃப்ரம் student ஸோ இந்த ஸ்டூடெண்டில் உள்ள டேபிளில் where age equal to 22 டூ அந்த ரெக்கார்டை மட்டும் அந்த ரோவை மட்டும் டெலிட் பண்ணுங்கன்னா delete பணிரும் இன்னொன்று டெலிட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னு கொடுத்தோம்னா எல்லா ரோஸையுமே delete பணிரும் ஓகே ஸோ அப்போது டெலிட் ஃப்ரம் ஸ்டூடண்ட் அப்படின்னு வந்ததுன்னா அதுவும் நம்மளோட இந்த நமக்கு கேட்டிருக்க கொஸ்டினுக்கு மேட்ச் ஆகும் பட் இதில் என்ன கொடுத்துருக்கணும் அப்படின்னா டெலிட் வித்தவுட் வேர் டெலிட் கிளாஸ் வந்து வித்தவுட் வேர் கிளாஸ் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டைமில் எல்லா ரோஸையுமே டெலிட் பண்ணும் ஓகே ட்ராப் கமெண்ட் அப்படின்றது நம்ம டேட்டா பேஸில் டெலிட் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த டேட்டா பேஸ் ஸோ டேட்டா பேஸில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ட்ராப் கமெண்ட் யூஸ் பண்ணுறோம் ட்ரங்கேட் தான் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆல் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த டேபிள் இன்க்ளூடிங் ஆல் ஸ்பேஸ் அலகேட்டட் ஃபார் த ரெக்கார்ட்ஸ் அப்போது டெலிட் கமேண்ட் ட்ரங்கேட் ரெண்டுமே எல்லா ரெக்கார்ட்ஸையுமே டெலிட் பண்ணும் பட் ட்ரங்கேட் தான் அதுக்கு அலகேட் ஆகிருக்கிற ஸ்பேஸையும் சேர்த்து டெலிட் பண்ணும் இப்போ நம்மளோட ஆன்சர் வந்து ட்ரங்கேட் நெக்ஸ்ட் கொஸ்டின்

ஓகே இப்போது இதான் ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள்னா ரோல் நம்பர் நேம் மார்க்ஸ் இருக்குது இதில் இந்த ரோல் நம்பர் அப்படின்ற ஒரே ஒன் அதாவது ஒரு காலத்தை மட்டும்தான் நம்ம பிரைமரிக்கியாக செட் பண்ண முடியும் இதோட ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கணும் இப்போ நேம் அப்படின்றது ஒரே நேம் ரெண்டு பேருக்கு இருக்கலாம் ஸோ அந் அது வந்து நம்ம நியூமெரிக்கியாக செட் பண்ணக்கூடாது மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே மார்க்ஸ் ரெண்டு மூணு பேர் எடுத்துக்கலாம் ஸோ அதுவும் நம்ம நியூமரிக்கியாக செட் பண்ண சாரி ப்ரைமரிக்கியாக செட் பண்ண முடியாது ஸோ இப்போ ரோல் நம்பர் அப்படின்றது ஒருத்தருக்கு கொடுத்த ரோல் நம்பரை கண்டிப்பாக நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டோம் அது யூனிக்காக தான் இருக்கும் அதனால் நம்ம அதை வந்து ப்ரைமரிக்கியாக செட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிளில் ஒரே ஒரு ப்ரைமரிக்கி தான் செட் பண்ண முடியும் ஓகே அப்புறம் இன்னொரு ரூல் என்னென்னா நம்ம நாட் நல்லா இருக்கணும் இது எதாவது ரோல் நம்பர் இல்லை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கக்கூடாது இப்போ நம்ம மெயில் ஐடின்னு ஒரு காலம் கொடுத்தோம்னா இல்லை இவங்களுக்கு வந்து மெயில் ஐடி கிடையாதுன்னு நம்ம நாட் நல் அப்படின்னு கொடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நல் கொடுக்குற காலம்ஸை வந்து நம்ம பிரைமரிக்கையாக செட் பண்ண முடியாது இப்போ வந்து மெயில் ஐடி வந்து எல்லாத்துக்குமே தனித்தனி மெயில் ஐடி தான் இருக்கும் அப்போ அதை பிரைமரிக்கையாக செட் பண்ணலான்னு நம்ம யோசிப்போம் ஆனால் யாருக்காவது மெயில் ஐடி இல்லைன்னா நம்ம நல் கொடுத்துருவோம் ஸோ அப்போ அப்படி இருக்கிற காலத்தையும் நம்ம பிரைமரிக்கையாக செட் பண்ண முடியாது ஓகே ஸோ அப்போ ரோல் நம்பர் இந்த டேபிளில் நம்ம பிரைமரிக்கியாக செட் பண்ணிக்கலாம் நம்ம கண்டிஷன் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுது இங்கே கேட்டிருக்க கொஸ்டின் ஒரு டேபிளில் எத்தனை கீ இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஒன்லி ஒன் நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் டேட்டா டைப் கேன் ஸ்டோர் அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா இன் அ காலம் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஒரு டேட்டா டைப் இருக்குன்னா அது எதுன்னு கேட்குறாங்க இப்போ கேரக்டர்னால் நமக்கு தெரியும் அது ஃபுல்லாகவே கேரக்டரில் தான் இருக்கும் ஒரு ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும் நியூமெரிக் அப்படின்னா நம்பர்ஸாக இருக்கும் வேர்கர் அப்படின்றதும் நம்ம நியூமெரிக்கும் கேரக்டரும் சேர்ந்து கொடுப்போம் ஸோ அதுவும் ஒரு ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும் ஆனால் ரா அப்படின்ற டேட்டா டைப் அன்ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மெட்டில் இருக்கும் இது இதுதான் ஸ்ட்ரக்சர்டு அப்படின்னு கிடையாது ஸோ நம்மளோட ஆன்சர் பி ஓகே எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கன்ஸ்டைன் இன் எஸ்க்யூஎல் ஸோ கன்ஸ்டைன் அப்படின்றது நம்ம டேட் எஸ்கியூஎல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்னல் யூனிக் டிஃபால்ட் செக் ப்ரைமரி கீ ஃபாரின் கீ இது எல்லாமே ஒரு காலத்துக்கு நம்ம செட் பண்ணுறது ஓகே நம்ம டேபிள் கிரியேட் பண்ணும்போது ஏதாவது ஒரு காலத்துக்கு நாட்நல் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த காலத்தில் எந்த கேரக்டருமே ஸ்பேஸ் இருக்கக்கூடாது நல்லா இருக்கக்கூடாது அது வேல்யூ கண்டிப்பாக ஸ்டோராக இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் வந்து நல் அப்படின்ற கண்டிஷன் கொடுப்போம் யூனிக் அப்படின்றது ரிப்பீட்டடாக வரக்கூடாது ஒரு ரோனால் அந்த கா அந்த அந்த ரோவில் நான் யுனிக்குன்னு கொடுத்துருக்க அந்த காலம் வந்து யூனிக்காக தான் இருக்கணும் ரிப்பீட்டட் ஆன்சர்ஸ் ரிப்பீட்டட் டேட்டாஸ் வந்து அந்த ரோ அந்த காலமில் வரக்கூடாது நெக்ஸ்ட் டீஃபால்ட் அப்படின்றது இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போது இந்த காலேஜில் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு செவன் தௌசண்ட்னால் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் ஸோ நம்ம வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணும்போது டீஃபால்ட்டாக நம்ம செவன் தௌசண்ட் அப்படின்றது வந்துடும் அதை யாராலையும் சேஞ்ச் பண்ணவே முடியாது எந்த ஸ்டூடெண்ட்டாலையுமே ஸோ அந்த டைமில் அந்த இடத்துல நம்ம டிஃபால்ட் செட் பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட்டு வந்து செக் கன்ஸ்டே நம்ம எது எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு ரேஞ்ச் வந்து நம்ம கொடுத்துருப்போம் இதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து செக் அப்படின்றது நம்ம செட் பண்ணுவோம் இப்போது மார்க்ஸே கொடுக்கும்போது எல்லாமே நமக்கு ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும் மார்க்ஸ் காலம் கொடுத்துருப்போம் ஸோ தமிழ் மார்க் இங்கிலீஷ் மார்க் மேக்ஸ் மார்க் நம்ம கொடுத்துருக்கும் போது அதில் உள்ளலாம் எப்படி செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம ஒருவேளை நம்மளோட கேர்லெஸ் மிஸ்டேக்காக இப்போ நைன்டி எயிட் போடுறதுக்கு ஒன் நைன்டி எயிட் போடக்கூடாது இல்லையா ஸோ அப்போ அந்த டைமில் நமக்கு ராங் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணணும் அப்போ அந்த இடத்துல செக் அப்படின்ற இடத்துல நம்ம என்ன சொல்கிறது கிரேட்டர் தென் ஹண்ட்ரடுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்ற அந்த செக் கண்டிஷன் யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த செக் கன்ஸ்டைன் யூஸ் பண்ணுவோம் ப்ரைமரி கீ ஃபாரின் கீ இது ரெண்டுமே தெரியும் ப்ரைமரி கீ அப்படின்றது ஒரு டேபிளில் யுனிக்காக இருக்கணும் நாட்னல் இது எல்லாமே சேர்ந்து வர்றது ஓகே அடுத்து ஃபாரின் கீ அப்படின்றது ரெண்டு டேபிளை கனெக்ட் பண்ணுறது இப்போது ஸ்டூடெண்ட்டோட பர்சனல் டீட்டெயில்னு ஒரு டேபிள் வச்சுருப்போம் ஸ்டூடெண்ட்டோட மார்க் லிஸ்ட்டுன்னு ஒரு டேபிள் வச்சுருப்போம் அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் வந்து இந்த ப்ரைமரி கீ சாரி இந்த ஃபாரின் கீ ஸோ இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிற கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா கீழே கொடுத்துருக்கதில் எது வந்து நாட் கன்ஸ்டைன் கேட்டிருக்காங்க நமக்கு ப்ரைமரி கீ not null check இது மூனுமே constraint உல் ஒரு type தாம் union அப்படின்றது not constraint so நம்னுடு answer option D next question which of the following which of the following is not a valid aggregate function aggregate function அப்படினா multi row function functionல two types of function இருக்கு நமக்கு DPMSல நம்மளுக்கு சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் மல்டி ரோ ஃபங்க்ஷன் அதில் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வந்து மல்டி ரோ ஃபங்க்ஷன் இது என்ன மீனிங் அப்படின்னா மல்டிபிள் ரோஸை வந்து கனெக்ட் பண்ணி அதில் இருந்து ஒரே ஒரு வேல்யூவை நியூமெரிக் வேல்யூவை ஆன்சராக கொண்டு வருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன் என்னென்னதுன்னா கவுண்ட் சம் ஆவரேஜ் மின் மேக்ஸ் இப்போது கவுண்ட் அப்படின்றது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்லிஸ்ட் நம்ம எடுக்க எழுதும்போது இந்த என்ன சொல்கிறது இந்த டேபிளில் எத்தனை கவுண்ட் வந்து இருக்குது எத்தனை ரோ எவ்வளோ ரோஸ் வந்து இருக்குது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் பண்ணும்போது நம்ம கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் ஒரே ஒரு வேல்யூ தான் கிடைக்கும் டென் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஃபிஃப்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பட் நம்ம கால்குலேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மல்டி ரோஸ் எல்லா ரோஸையுமே எடுத்து செக் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் இப்போ சம் அப்படின்றது நம்ம டோட்டல் கால்குலேட் பண்ணும்போது இந்த பத்து ரோக்கும் சேர்த்து எனக்கு சம் வேணும் சம் ஆஃப் ஃபங்க்ஷனில் கொடுப்போம் அப்போ நம்மளோட ஆன்சர் ஒரே ஒரு வேல்யூ சம் பண்ணி அந்த ஆன்சர் எனக்கு கிடைக்கும் ஆவரேஜ் அப்படின்றதும் சேம் அதே மாதிரி தான் அடுத்து மின் மேக்ஸ் அப்படின்றது இப்போ நான் ஒரு காலத்தை கொடுத்துருவேன் இப்போ தமிழ் மார்க்ஸ் அப்படின்னா தமிழ் அப்படின்ற காலத்தில் மின் ஆஃப் தமிழ் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த தமிழ் அப்படின்ற காலத்தில் மினிமம் மார்க் எவ்வளோ ஓகே ஸோ இப்போ வந்து டுவெண்ட்டி எயிட் இல்லை அவங்க தான் வந்து ரொம்ப மினிமமான மார்க்கு ஹையஸ்ட் மார்க் வந்து எனக்கு நைன்டி எயிட் அப்படின்னா அப்போ மின் ஆஃப் தமிழ் கொடுத்த இடத்துல அந்த காலத்துலையே யார் கம்மியான மார்க் வாங்கியிருக்காங்களோ அந்த மார்க்கை டிஸ்பிளே பண்ணும் ஓகே அந்த ஸ்டூடெண்ட்டை கிடையாது அந்த மார்க் மேக்ஸ் ஆஃப் தமிழ்ன்னு கொடுத்தோம்னா அந்த காலத்தில் உள்ளது தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணும் ஓகே ஸோ இதான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டி ரோஸை வந்து எடுத்துக்கிட்டு நமக்கு ஆன்சர் ஒரே ஒரு ஆன்சரை கொடுக்காது அதனால மல்டி ரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே கேட்டிருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நாட் வேலிட் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் கவுண்ட் சம் மேக்ஸ் இது மூணு தான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் கம்ப்யூட் அப்படின்னு ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் கிடையாது நம்மளோட ஆன்சர் பி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் வித் டேட்டா மேனப்புலேஷன் சாரி டேட்டா மேனிப்புலேஷன் கமெண்ட் இஸ் யூஸ்டு டு கம்பெயின்ஸ் த ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் ஒன் ஆர் மோர் டேபிள் அதாவது ஒன் ஆர் மோர் டேபிளில் கம்பெயின் பண்ணுறது எதுன்னு கேட்குறாங்க இதை பார்த்தோன்னா ஜாயின் கமெண்ட் தான் வந்து கம்பெயின் பண்ணும் ஜாயின் பண்ணும் டூ ஆர் மோர் டேபிள்ஸ் நம்மளோட ஆன்சர் வந்து சி ஓகே Next question, which operator is used to compare a value to a specified list of values? Compare பண்டிரது எதுன் கேட்கிறாங்க? In operator தான் நமக்கு compare பண்ணு பிப்பருங்க? In operator easily test expression if it matches any value in specified list of values. இந்த okay? all any இது ரெண்டுமே logical operator இது வந்து boolean values தான் நமக்கு result கடைக்கியும். விட்டுவின் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கிற ரேஞ்ச் ரெண்டு ரேஞ்சுக்கு நடுவில் உள்ள வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணும் ஸோ இன் அப்படின்ற வேல்யூ தான் இன் அப்படின்ற ஆப்ரேட்டர் தான் நம்ம மேட்ச் பண்ணும் கம்பேர் பண்ணும் அதான் நம்மளோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆப்ரேட்டர் டெஸ்ட் காலம் ஃபார் ஆப்சன்ட்ஸ் ஆஃப் டேட்டா ஆப்ஷன்னால் என்னது இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்கூலுக்கு வரலன்னா நம்ம ஆப்சண்ட் ஆகிருக்கோன்னு சொல்லுவோம் ஸோ ஆப்சண்ட் ஆஃப் டேட்டா அப்படின்னா நமக்கு என்ன ஆப்ரேட்டார் யூஸ் பண்ணுவோன்னு கேட்குறாங்க நாட் எக்ஸிட் இஸ் நல் ஆப்ரேட்டார் நன் ஆஃப் திஸ் நம்மளோட ஆன்சர் இஸ் நல் ஆப்ரேட்டார் அதாவது இஸ் நல்னால் இவங்க நல்லா அப்படின்னு கேட்குறோம் ஸோ அதுதான் வந்து நம்மளோட ஆன்சர் இஸ்நல் ஆப்ரேட்டர் இஸ் யூஸ்டு டு டெஸ்டிங் த எம்டி வேல்யூஸ் இன் அ டேபிள் காலம் ஸோ இஸ் நல்ன்னு கொடுத்துட்டோம்னா இந்த இந்த காலத்தில் வந்து ஏதாவது நல் வேல்யூஸ் இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம் ஆப்சன்ஸ் ஆகியிருக்காங்களா அப்படின்னு நாட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவோம்னா ரிசல்ட் ஒன்லி வித் த ஸ்பெசிஃபைட் கண்டிஷன் இப்போ ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம் அது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு காமிக்கிறது நாட் ஆப்ரேட்டர் ஓகே ஸோ இஸ்னல் இஸ்னல் ஆப்ரேட்டர் தான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸஸ் எ டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் எக்ஸிக்யூட்டட் ஸோ டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட் வந்து இதில் எந்த ஸ்டேட்மெண்ட்லையும் எக்ஸிக்யூட் ஆகாதுன்னு கேட்குறாங்க டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் டேட்டா மேனுலேஷன் லாங்குவேஜ் செலக்ட் இன்சர்ட் அப்டேட் டெலிட் இது நாலு தான் வந்து கமெண்ட் அப்போது ஒரு ஒரு டேபிளில் உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம ரீட் பண்ண முடியும் இன்சர்ட் அப்படின்னா ஒரு புது ரெக்கார்டை ஒரு புது ஒரு புது ஸ்டூடெண்ட் வந்து உள்ள நம்ம கிளாஸில் வந்தாங்கன்னா அவங்களோட டேட்டாவை என்ட்ரு பண்ண முடியும் அதில் இன்சர்ட் பண்ண முடியும் அப்புறம் அப்டேட் டேட்டா இன்ன டேபிள் ஸோ ஒரு டேபிளில் ஏதோ ஒரு டேட்டாவை நம்ம அப்டேட் பண்ண முடியும் இப்போ ஒருத்தரோட ஃபோன் நம்பர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபோன் நம்பரை நம்ம போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் டெலிட் ஆல் த ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த டேபிள் ஒரு டேபிளில் உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸையுமே நம்ம டெலிட் பண்ண முடியும் இது இதுனாலும் தான் நம்ம டிஎம்எல்ல பண்ண முடியும் இங்கே கேட்டிருக்கிறது கீழே கொடுத்துருக்கலாம் எது வந்து எக்ஸிக்யூட் பண்ணாதுன்னு கேட்டிருக்காங்க நம்ம பார்க்கலாம் வென் எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ் ஆர் மாடிஃபைடு அப்போது இது வந்து நமக்கு எதில் வரும் அப்டேட்டில் வரும் அப்டேட்டை டேட்டா என்ன so ட்ரூ ஓகே when a table is deleted இது பார்த்திங்கன்னா நமக்கு அப்போ டெலிட் கமெண்ட் இருக்குன்னு நம்ம யோசிச்சிடக்கூடாது டேபிளில் டெலீட் பண்ணாது டேபிளில் உள்ள ஏதோ ஒரு records டெலீட் பண்ண முடியும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரிலீவ் ஆகி போயிட்டாங்க ஓகே அப்படின்னு லெஃப்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட ரெக்கார்ட்ஸை நம்ம அதிலேருந்து டெலிட் பண்ண முடியும் பட் அந்த டேபிள் ஃபுல்லோத்தையுமே டெலிட் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி வந்து இந்த டிஎம்எல் கமாண்டுக்கு கிடையாது வென் டேபிள் இஸ் டெலிட்டடின்றது ராங் வென் சம் ரோஸ் ஆர் டெலிட்டட் அப்படின்றது தான் நம்ம டெலிட்டடுக்குள்ளே டிஎம்எல் டெலிடுடுக்குள்ள மீனிங் ஓகே ஆல் ஆஃப் த அபோ ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து பி தான் வந்து நாட் எக்ஸிக்யூட்டட் இன் டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஃப் வி ஹாவ் நாட் ஸ்பெசிஃபைடு இது வந்து அசென்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் இன் எக்ஸ்கியூஎல் ஆர்டர் பை நம்ம ஆர்டர் பை கிளாஸில் வந்து ரெண்டு கமன் தான் யூஸ் பண்ணுவோம் ஒன்று அசென்டிங் ஆர்டர் இன்னொன்று டிசெண்டிங் ஆர்டர் இங்கே என்ன கொடுத்துக்காங்களா த ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு பை டிஃபால்ட் நம்ம ஒரு வேலை அசென்டிங் டிசென்டிங் அப்படின்னு ஆர்டர் பைல கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக எது வந்து ஆர்டர் பை அப்படின்ற கமேண்ட் மட்டும் கொடுத்துருந்தேன்னா டிஃபால்ட்டாக எந்த ஆர்டரில் நமக்கு அசைன் ஆகும் டிஸ்பிளே ஆகும்னு கேட்டிருக்காங்க நம்மளோட ஆன்சர் வந்து அசன்டிங் இப்போ வந்து நான் அசன் இப்போ கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்போ எம்ப்ளாயின்ற டேபிளில் உள்ள எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணுங்கள் ஆர்டர் பை சேலரின்னு கொடுத்துருக்கேன் இப்படி கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஆர்டர் பையில் நான் அந்த சேலரிக்கப்புறம் அசெண்டிங்கில் எனக்கு சேலரி டிஸ்ப்ளே ஆகணுமா டிசெண்டிங்கில் டிஸ்பிளே ஆகணுமானு கொடுக்கல ஸோ இந்த கமெண்ட் என்ன பண்ணுன்னா சேலரி வந்து லோயஸ்ட்லேருந்து ஹையஸ்ட் ஓகே யார் கம்மியாக வாங்குறாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும் அந்த மாதிரி அசென்டிங்கில் சேலரியோட வேல்யூவை கம்பேர் பண்ணி டிஸ்பிளே ஆகும் எனக்கு வந்து டிசெண்டிங்கில் டிஸ்பிளே ஆகணுன்னா நான் கண்டிப்பாக டிசெண்டிங் அப்படின்றது கொடுக்கணும் இங்கே அசெண்டிங் நம்ம அப்படி அப்படின்னு கொடுத்துக்கலாம் பட் கொடுக்காமல் விட்டாலும் டீஃபால்ட்டாக அசெண்டிங் அப்படின்றது தான் நமக்கு எடுத்துக்கும் இதோட ஆன்சர் வந்து அசெண்டிங் ஆர்டர் ஏஎஸ்சி தான் அதோட கமாண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ கீழே கொடுத்துருக்கதில் எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரங்கேட் டெலிட் இதை வந்து மீன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ட்ரங்கேட் டெலிட் ரெண்டுமே டேபிள்ஸில் உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணுறது ஆனால் ட்ரங்கேட் அப்படின்றது வந்து அதில் ஸ்பேஸையும் சேர்த்து டெலிட் பண்ணும் டெலிட் அப்படின்றது ஸ்பேஸை டெலிட் பண்ணாது ஸ்பேஸ் மீன்ஸ் இப்போது இந்த இந்த ரோக்கு வந்து நான் இவ்வளோ ஸ்பேஸ் இப்போ ஃபைவ் எம்பி வந்து எனக்கு வேணும் நான் அலக்கேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ஃபைவ் எம்பி ஸ்பேஸையும் சேர்த்து டெலிட் பண்ணுறது ட்ரங்கேட் ஓகே அந்த ஸ்பேஸை டெலிட் பண்ணாது அந்த ரெக் அந்த ரெக்கார்டுக்கு நம்ம யூஸ் பண்ண ஸ்பேஸ் வந்து அப்படியே தான் இருக்கும் ஆனால் அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே டெலீட் ஆயிரும் அப்படின்றது தான் டெலிட் கமேண்ட் ஸோ இப்போ பார்ப்போம் எது ட்ரூன் தான் கேட்டிருக்காங்க ட்ரங்கேட் ஃப்ரீ த டேபிள் ஸ்பேஸ் ஆமாம் வைல் டெலிட் டஸ் நாட் ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஆன்சர் தான் நமக்கு கரெக்டாக இருக்குது இதுக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போமே போத் ட்ரங்கேட் அண்ட் டெலிட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரீ த டேபிள் ஸ்பேஸ் ஸோ ராங் டெலிட் வந்து அப்படி நம்மளுக்கு ஸ்பேஸ் எல்லாம் டெலிட் பண்ணாது போத் ட்ரங்கேட் அண்ட் டெலிட் ஸ்டேட்மெண்ட் டஸ் நாட் ஃப்ரீ த டேபிள் ஸ்பேஸ் ஆனால் ட்ரங்கேட்டில் பார்க்கும் போது இது ராங் டெலிட் ஃப்ரீ த டேபிள் ஸ்பேஸ் ட்ரங்க் ட்ரங்கேட் டஸ் நாட் இதுவும் ஃபர்ஸ்ட் ஸோ நம்மளோட ஆன்சர் ஏ தான் நம்மளோட ட்ரூவான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் ரிட்டன் பை ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க ஃபங்ஷன் இது வந்து கேரக்டர் ஃபங்க்ஷன் ஓகே ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இதோட ஆன்சர் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க ஸ்ட்ரிங் இதோட இந்த கம இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இன்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் ஆகும் நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன் இதில் வந்து இந்த கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கில் உள்ள நியூமெரிக் பொசிஷன் ஆஃப் த கேரக்டர் தான் நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும் ஆன்சராக ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பராக தான் இருக்கும் அதோட பொசிஷன் இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ப்ளே லிஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இப்போ இன்ஸ்ட்ரிங் ஆஃப் திஸ் இஸ் அ லிஸ்ட் கமா ஈஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈஸ் அப்படின்ற அந்த வேர்டு இங்கே அந்த திஸ் இஸ் அடிஸ்பிளே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனாவது பொசிஷனில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் இப்போ ஈஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒன் இங்கே கொடுத்துருக்கேன் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஸோ த்ரீலேயே பார்த்தீங்கன்னா ஐஇஎஸ் வந்துடுது இஸ் அப்படின்ற ரெண்டு லெட்டரும் சேர்ந்து ஓகே ஸோ அப்போது எனக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போது ஆன்சர் வந்து எனக்கு த்ரீனு டிஸ்பிளே ஆகும் இங்கே ஒன்கமாக டூ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதாவது இஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு இஸ்ஸை எடுத்துக்காதீங்க செகண்டாக செகண்டாக பார்க்கும்போது இஸ் வந்து எத்தனாவது ப்ளேஸில் இருக்குது இப்போ பாருங்கள் இது ஃபஸ்ட்டு இஸ் செகண்ட் இஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இப்போ ஒரு ஸ்பேஸையும் ஒரு கேரக்டராக தான் அதை எடுத்துக்கும் இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஸோ so, 6ல second IS வந்து I ஜாயின் S எஸ்ஸும் ஜாயிண்ட் ஆகி இருக்குது அது அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி போது ஆன்சர் சிக்ஸ் 6 த்ரீ கொடுக்கும்போது போது, ஐஎஸையும் விட்டுறணும் செகண்ட் ஐஎஸையும் விட்டுறணும் தேர்டாக எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும் இப்போ பிளேலிஸ்ட் அப்படின்ற இடத்துல ஐஎஸ் ஜாயின் பண்ணி வருது இதோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் அப்போது ஒன்கமாக த்ரீன்னு போது நம்மளோட ஆன்சர் சிக்ஸ்டீன் ஓகே ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்ம போகலாம் இன்ஸ்டிங் ஆஃப் ஜாவா பாயிண்ட் கமா பி நம்மளுக்கு பொசிஷன் எதுவுமே கொடுக்கல ஜஸ்ட்டு பின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒன் டூ சாரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து செவன் சிக்ஸ்த்து பிளேஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வந்திருக்கு அதையும் நம்ம ஒரு ஒரு லெட்டர் ஒரு கேரக்டராக எடுத்துக்கணும் அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து பி வந்து செவன்த்து பிளேஸில் இருக்குது நம்மளோட ஆன்சர் வந்து பி செவன் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் எ கமேண்ட் தட் லெட்ஸ் யூ சேஞ்ச் ஒன் ஆர் மோர் ஃபீல்ட் இன் அ டேபிள் இஸ் சேஞ்ச் அப்படின்னாலே அல்டர் டேபிள் ஸோ அல்டர் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம் ஒரு ஃபீல்டை அல்டர் டேபிளில் என்ன கமேண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்னா மாடிஃபை இன்செர்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு டேட்டாவை ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இன்செர்ட் லுக்கப்புன்றது எனக்கு சரியாக தெரில இந்த மாதிரி கமெண்ட் நம்ம வந்தளவு பார்த்ததில்ல மாடிஃபை அப்படின்றதான் நம்ம அல்டர் டேபிளில் யூஸ் பண்ணுவோம் இப்போ இருங்க அல்டர் டேபிள் கொடுத்துட்டு டேபிள் நேம் மாடிஃபை அப்படின்ற கமெண்ட் கொடுத்துட்டு எந்த காலத்தை மாடிஃபை பண்ணணுமோ அதை வந்து நம்ம கொடுக்கணும் ஸோ மாடிஃபை தான் நம்மளோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் கிளாஸ் கிரியேட் டெம்ப்ரரி ரிலேஷன் ஆஃப் அ கொரி ஆன் விச் இஸ் டிஃபைன்டு இது வந்து ஆன்சர் வந்து வித் ஃப்ரம் அப்படின்றது நம்ம அந்த டேபிளோட நேம் கொடுக்கும்போது தான் ஃப்ரம் கொடுப்போம் வேர் அப்படின்றது எப்போ கொடுப்போம் அப்படின்னா எந்த காலத்தை நம்ம மாடிஃபை பண்ணணும் எந்த காலத்தை நம்ம டிஸ் என்ன சொல்கிறது வேர் சம்மி என்ன சொல்கிறது இப்போ ஒரு காலத்தில் வந்து ஒரு ஃபோன் நம்பர் இருக்குன்னா அதை நம்ம டெலிட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த டேபிள் நேம் கொடுத்துட்டு வேர் கொடுத்து அந்த காலம் ஈக்குவல்ட்டு இதுன்னு கொடுக்கும்போது அதை மட்டும் டெலீட் ஆகும் ஸோ எங்கே நம்ம எதை எந்த ரெக்கார்டை டெலிட் பண்ணணும் இல்லை எந்த ரெக்கார்டை அப்டேட் பண்ணணும் அப்படின்ற டைமில் நம்ம வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம் செலக்ட் அப்படின்றது டிஸ்பிளேக்குள்ளது ஸோ அப்போது வித் அப்படின்றது தான் நம்மளோட டெம்ப்ரரி ரிலேஷன் ஃபார் த கொரிக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து வித் கிளாஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் ஹேவிங் கிளாஸ் ஹேவிங் கிளாஸ்னால் என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம ஹேவிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா நம்ம வேர் யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு ரோ மட்டுந்தான் சேஞ்ச் பண்ண முடியும் இல்லை டெலீட் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஆனால் ஹேவிங் அப்படின்றது நம்ம குரூப் பைல யூஸ் பண்ணுவோம் தனியாக யூஸ் பண்ண மாட்டோம் க்ரூப் பை கிளாஸோட சேர்ந்து தான் நம்ம ஹேவிங் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்போது குரூப் ஆஃப் ரோஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணும் போதோ இல்லை டிலீட் பண்ணும்போதும் அப்டேட் பண்ணும்போதோ அதில் ஏதாவது ஒரு மேனிப்புலேஷன் நடக்கும்போது தான் நம்ம ஹேவிங் யூஸ் பண்ணுவோம் இப்போ பார்க்கலாம் இப்போ நமக்கு ட்ரூ ஆன்சர் தான் கேட்டிருக்காங்க சேம் நம்ம நான் சொன்ன மாதிரி வேர் கிளாஸையும் ஹேவிங்கையும் மேட்ச் பண்ணி கேட்டிருக்காங்க வே சிம்லர் டு த வேர் கிளாஸ் நம்ம ஹேவிங் வந்து வேர் கிளாஸ் மாதிரி தான் பட் இஸ் யூஸ்டு ஃபார் காலம்ஸுக்கு கிடையாது ஓகே காலம்ஸ் வந்து குரூப் கிடையாது ரோஸுக்கு இப்போ இதுலேயுமே காலம்ஸ் தான் வந்திருக்கு நம்மளோட ஆன்சர் வந்து சி தான் நம்மளோட ஆன்சர் சிமிலர் டு வேர் கிளாஸ் பட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் குரூப் ரேதர் தென் ரோஸ் ஓகே ஸோ ஆன்சர் சி ஓகே டோட்டலாக வந்து டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு நான் கொடுத்துருக்குறேன் மோஸ்ட்லி என்ன சொல்கிறது பேசிக்கான எல்லா இருந்தும் ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸ் இப்போ நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே செகண்ட் பார்ட்லையுமே இதே மாதிரி தான் நான் கொடுத்துருக்குறேன் பேசிக்கான கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறேன் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த பார்ட் போகும்போது தான் நம்ம தனித்தனியாக இப்போ அக்ரிகேட் ஃபங்க்ஷனுக்கு நார்மல் ஃபார்ம்ஸ்க்கு வியூஸ்க்கு அப்படின்னு தனித்தனியாக கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட் நீங்கள் நல்லா தரவாக தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு போகும்போது நமக்கு நல்லாவே புரியும் ஒரு ஒரு கொஸ்டின்னுமே ஓகே ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ